இந்த மதகுருமார்களுக்கு பின்னாலே தமிழர் தாயகத்தில் சிங்கள குடியேற்றங்களை நிறுத்து, இலங்கை போர்க்குற்றவாளிகளை அனைத்துலக நீதிமன்றத்தில் நிறுத்து, சகல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற அனைத்துலக விசாரணையை நடத்து, தமிழ் பகுதிகளில் இராணுவ மயமாக்கலை நிறுத்து, போரினால் இடம்பெயர்ந்த அனைவரையும் சொந்த இடங்களில் மீள்குடியமர்த்து ஆகிய 6 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த இழுகு தமிழ் பேரணி நடத்தப்படுகின்றது. நல்லூர் கந்துசுவாமி ஆலயம் ஒன்றலில் இருந்தும், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் உள் சுற்று வட்டத்திலிருந்தும் இரு பேரணிகள் சம நேரத்தில் ஆரம்பமாகி யாழ் முற்றவெளி நோக்கி இன்று காலை 9 மணியளவில் நகர தொடங்கியுள்ளன. நல்லூர் கந்துசாமி ஆலயம் ஒன்றலிலிருந்து ஆரம்பமான பேரணியில் சமய தலைவர்கள், தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்களான முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி.பி. விக்னேஸ்வரன், வைத்திய கலாநிதி பினா லக்ஷ்மண், இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களான சர்வேஸ்வரன், அங்கிரநேசன் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், தமிழ் மக்கள் பேரவையின் முக்கியஸ்தர்கள் உட்பட பெருமளவிலான பொதுமக்களும் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பேரணி ஆரம்பிப்பதற்கு முன்னர் பேரணியில் கலந்து கொள்ள வந்தவர்களை பல்கலைக்கழக பாதுகாப்பு பிரிவினர் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுத்த போதிலும், யாழ் பல்கலைக்கழகத்தின் தகுதி வாய்ந்த அதிகாரி விடுத்த விசேட உத்தரவுக்கு பின்னர் அனைவரும் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர். தமிழ் மக்கள் பேரவையின் முக்கியஸ்தர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உட்பட 100 அங்கிருந்து யாழ் முற்றவெளியை நோக்கி பயணித்துள்ளனர். இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளவர்கள் அங்கீகரி அங்கீகரி, தமிழ் இறமையை அங்கீகரி, நீக்கு நீக்கு, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு, எங்கே எங்கே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்கே என தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சினைகளை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியுள்ளனர். இதேவேளை இந்த பேரணிக்கு ஆதரவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கதவடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்குமாறு தமிழ் மக்கள் பேரவை கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக யாழ்ப்பாணத்தில் கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழின் பிரதான சந்தைகள் அவையும் இன்று திறக்கப்படவில்லை. மேலும் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் அரச தனியார் பேருந்துகள் அவையும் சேவையில் ஈடுபடவில்லை. தூர பிரதேச தனியார் பேருந்துகள் மட்டும் சேவையில் ஈடுபடுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகள் வளமை போன்று இயங்குவதாகவும், இன்னும் மாணவர்களின் வரவு அங்கு குறைவாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.